இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு மாதிரியான நுணுக்கமாக கவனிக்கக்கூடிய, நுணுக்கமாக பார்த்துவிடக்கூடிய அமைப்பான இந்த ஜோதிட சாஸ்திரத்துல அதிகம் புரிந்து கொள்ளாமல், அதிகம் புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கக்கூடிய மிக முக்கிய ஒரு ஸ்தான பலம் திருப்பலம். நம்முடைய சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய 2-10 இடங்கள் சுபத்துவம், 8-12 இடங்கள் சுபத்துவம் என்பதன் அடிப்படையில் திருப்பலத்தை வைத்துத்தான் நீங்க பலன்கள் இருக்கணும். அந்த திருப்பலத்துக்குள்ளதான் பலன்கள், முக்கியமான பலன்கள், காரக ஆதிபத்திய பலன்கள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றேன். இன்றைக்கு எத்தகைய சூழலிலும் கடகம் சிம்மம் லக்னத்திற்கு செவ்வாய் பார்வை என்ன பண்ணும், எத்தகைய சூழ்நிலையிலும் கடக சிம்மத்திற்கு என்ன ராஜயோகாதிபதி, ரிஷபம் துலாம் லக்னத்திற்கு சனி பார்வை என்ன செய்யும், ராஜயோகாதிபதியுடைய பார்வை. சுபத்துவமானால் காரகத்தின் வழி ஒரு சில நல்லவை, அதுவே பாவத்துவமானால் கொடுக்காது, தடுக்கும், அத்தனையும் ராஜயோகாதி, ராஜயோகாதிபதியுடைய சிவாசனையுடைய பார்வை. ராஜயோகம் ஒருவருடைய பார்வை, சனி செவ்வாய் பார்க்கக்கூடாது, சனியின் பார்வை சர்வநாசம். எந்த இடத்தில் சர்வநாசம் அப்படிங்கிறத சனி ராகு சேர்க்கையோடு நீச்சனுடைய வீட்டில் அமர்ந்த ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி நம்ம போட்டோம். அப்ப சனி கூடுதல் பாவத்துவமானால் சர்வநாசம். அந்த நிலையில் அவர் ராஜயோகராக இருந்தாலும் கடுமையான பாவத்துவ அமைப்போட சர்வநாசத்தை தான் செய்வார். ஆயினும் யோகரின் பார்வை ராஜயோகர், கடகத்திற்கு சிம்மத்திற்கு செவ்வாய் ராஜயோகர், அவரின் பார்வை ஆதிபத்திய நன்மைகளையும் காரக கெடுதல்களையும் தரும். சொல்றதை விட எழுதி போறது ரொம்ப ரொம்ப இதா இருக்கும். சனி செவ்வாய் பார்வை, சனி செவ்வாய் பார்வை சுபத்துவத்தின் அடிப்படையிலானது, சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையிலானது. அதாவது இந்த இடத்துல 9-11 உடையவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள், ஆதிபத்திய நன்மையை தருவார். இந்த இடத்துல 9-11 பார்த்துக் கொள்கிறார்கள் என்கின்ற நிலையில செவ்வாய் திசையிலையும் செவ்வாய் புக்தியிலையும் சனி திசையிலையும் சனி புக்தியிலையும் பொருளாதார ரீதியில பண ரீதியிலான நன்மைகள் உண்டு. மடையில ஏற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான சென்சிட்டிவான இடம் இது. தயவு செய்து பிரீமியம் வீடியோ இப்போது நான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிற வீடியோக்கள், சனி செவ்வாய் பற்றிய பார்வை பற்றிய வீடியோக்கள் திருப்பலத்தின் ஒரு மிகப்பெரிய சூட்சும அமைப்புகள்ல ஒரு 40 காலத்திற்கு மேல, 30 காலத்திற்கு மேலாக திருப்பல அமைப்புகள், ராகுகேது அமைப்புகள்ல நான் பலன் சொல்லும் உத்திகள், அதன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை இப்ப விளக்குறேன். ஆகவே இங்கே சனி செவ்வாய் தசை புக்திகள்ல மிதுன லக்னம்னா போட்டுட்டேன், சனி செவ்வாய் தசை புக்திகள்ல 9-11 ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொண்டிருப்பதால் இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற நிலைமையில மிதுன லக்ன இந்த ஜாதகருக்கு சனி புக்தி சனி தசை செவ்வாய் புக்தி செவ்வாய் தசையில் 9-11 பண பொருளாதார ரீதியிலான லாப ஆதிபத்திய நன்மைகள் இருக்கும். அதாவது ஆதிபத்திய நன்மைகள் இருக்கும். அதே நேரத்தில்